இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதும் நான்காவது டி20 போட்டி இன்று சௌராஷ்டிரா கிரிக்கெட் மைதானம் ராஜ்கோட்டில் நடைபெற உள்ளது. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-1 என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்க அணி முன்னிலையில் உள்ளது. கடந்த 2 போட்டிகளாக தென்னாப்பிரிக்க அணியில் அந்த அணியின் நட்சத்திர ஓபனிங் வீரர் குவிண்டன் டிகாக் இடம்பெறவில்லை. முதல் போட்டியில் மட்டுமே பங்கேற்ற அவருக்கு கையில் ஏற்பட்ட காயம் காரணமாக ஓய்வில் இருந்து வந்தார். இந்நிலையில் அவர் தற்போது மீண்டும் பயிற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் அவரை பிளேயிங் 11 எதிர்பார்க்கலாம் என்பது போல் அந்த அணியின் வேகப்பந்து வீச்சாளர் அன்ரிஜ் நர்ஜே தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தொடரை கைப்பற்றும் நோக்கத்தில் தென்னாப்பிரிக்க அணி முனைப்பு காட்டி வருகிறதாம். அதன்படி இன்று களமிறங்கும் தென்னாப்பிரிக்க அணியின் பிளேயிங் 11 அநேக குவிண்டன் டிகாக் இடம்பெறுவார் என கூறப்பட்டுள்ளது. இந்த தகவலை கிரிக்பஸ் இணையதளம் வெளியிட்டுள்ளது.